ஒரு நோட்டிஃபிகேஷன் எங்கே இருந்து அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா கிடையாது, ஒன்லி சவுதர்ன் ஸ்டேட். ஓகேங்களா? சென்னை சைட் மட்டும் சவுதர்ன் ரீஜியன்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுதர்ன் ரீஜன் உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ட்டு. இந்தா தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, லக்ஷத்வீப் ஐலண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிட்டேன் என்ன போஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம், என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம், லாஸ்ட் டேட் என்றைக்கு, எவ்வளோ ஃபீஸ் அதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டண்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட். ஓகேங்களா? அடுத்து சீனியர் அசிஸ்டண்ட், சீனியர் அசிஸ்டண்ட். ஓகே, ஒன்று மாறுது, ஃபயர் சர்வீஸ், இவரும் ஆஃபீஸ், அக்கௌண்ட்ஸ், அடுத்து அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஒவ்வொரு வேக்கன்சி மாறுது ஒவ்வொரு கேஸ்ட்டை பொறுத்து, ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டண்ட்ஸ் 132, 10, 13, ஸோ இந்த மாதிரி மாறுது, பார்த்துக்கோங்க. சேலரி வந்து 31,000 ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இதுக்கு 36,000. நீங்கள் சீனியர் அசிஸ்டண்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னு 36,000, இவங்க 31,000. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு சேலரி, விட்டுறாதீங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம், அடுத்து என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சென்டர் ஃபார் கம்ப்யூட்டர் ஃபேஸ் எக்ஸாமினேஷன், அதாவது உங்களுக்கு எக்ஸாம் எங்கே நடக்கும் அப்படின்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கொச்சின், விஜயவாடா. சென்னை இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னா 1/9/2022. ஓகேங்களா? நான் ஆரம்பிக்கல, அடுத்த மாதம் 1ஆம் தேதி. லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னா 30/9/2022. எக்ஸாம் டேட் என்றைக்குன்னு சொல்லலை, வில் பி நோட்டிஃபைடு. ஓகேங்களா? லேட்டராக சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து சேலரி தவிர்த்து நிறைய அமௌண்ட்ஸ் இருக்குது, நல்ல அலவன்ஸஸ் இருக்குது, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஏஜ் க்ரைட்டேரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு ரிலாக்ஸேஷன் பாருங்கள், ஓபிஎஸ்க்கு 3 இயர்ஸ், எஸ்எஸ்டிக்கு 5 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா இந்த வயசத்தை கூட்டிக்கோங்க, அவங்க அந்த ஏஜை விட கொஞ்சம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபயர் சர்வீஸ். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் 10th முடித்து ப்ளஸ் 3 இயர் டிப்ளமா. ஓகேங்களா? இதில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ஃபயர் வித் 50% மார்க் இருக்கணும். ஒரு நீங்கள் இது பண்ணல அப்படின்னா 12th பாஸ் ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம், ரெகுலர் ஸ்டடியில் வித் 50% மார்க். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை தவிர நீங்கள் வந்து ஒரு ஃபயர் சர்வீஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக கொண்டு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வேலிட் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது கார், பெரிய பெரிய லாரி அந்த மாதிரி வச்சுருக்கணும். அது இல்லை அப்படின்னா மீடியம் வெஹிக்கிள் லைசன்ஸ், மீடியம்னா சின்ன சின்ன லாரி, சின்ன சின்ன ஆட்டோ மாதிரி. ஓகேங்களா? ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா அப்படி இருக்கணும் கண்டிப்பாக. எப்போ அதுக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 1 இயருக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கியிருக்கணும் இதை வந்து. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வாங்கிக்கக்கூடாது. அடுத்து வேலை லைட் மோட்டார் வெஹிக்கிள், உங்களோட பைக்கோட பைக்கோ லைசன்ஸ்னாலும் பரவாயில்ல, பட் ஆனால் இது வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தால் தான் இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் இது மட்டும் பத்தாது, நீங்கள் இந்த மீடியம் வெஹிக்கிள் லைசன்ஸாவது வாங்கணும். எப்போ அப்படின்னா இந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி 1 இயருக்குள்ளே. ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக ஒரு எலிஜிபிள்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நல்லா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து டெம்பரரி லேர்னிங் லைசன்ஸ் அதெல்லாம் அக்செப்ட் கிடையாது. ஓகேங்களா? வில் நாட் பி அக்செப்டட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபயர் சர்வீஸ் அப்படிங்கிறனால ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உண்டு, ஸோ ஐ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஐ அந்த இமேஜ் வாங்கி ப்ரிண்ட் எடுத்து வச்சு உங்கள் வீட்டில் டெய்லி பாருங்கள், கண் நல்லா தெரியுது அப்படின்ட்டு. ஒரு இமேஜ் கூகுள் ஐ இமேஜ் ஐ செக் இமேஜ் அப்படின்னு சொல்லாடிங்க, அது வரும். ஸோ அதை ப்ரிண்ட் எடுத்து வச்சு பாருங்கள். ஹியரிங், ஸ்பீச், ஹைட்டை பொறுத்தவரைக்கும் 167 உமன் பொறுத்தவரைக்கும் 157 உமன். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் 81 சென்டிமீட்டர், நாட் அப்ளிகபிள். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 55 கிலோகிராம் யாருக்கு, மென்க்கு, உமனுக்கு வந்து 45. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட், இவங்க வந்து ஆஃபீஸ், இவங்களுக்கு வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் வித் டைப்பிங் ஸ்பீட் 30 வேர்ட் பெர் மினிட் இன் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேங்களா? நமக்கு அது மட்டும் பொறுத்தக்கூடும், அது மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம், இது எக்ஸ்பீரியன்ஸ் தேவை ரெண்டுக்குமே. அடுத்து சீனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான், கிராஜுவேட் பிகாம், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அடுத்து சீனியர் அசிஸ்டண்ட்ஸ் அதே மாதிரி தான், இதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நிறைய குவாலிஃபிகேஷன் நிறைய இருக்குது. நீங்கள் சப்போஸ் இது கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?
இந்த டிசைரபிள் அப்படின்னா மேபி இருக்கலாம், மற்றபடி கம்பல்சரி கிடையாது. டிசைரபிள் ஓகேங்களா அப்படிங்கிறது வந்து மேபி இருக்கலாம், இல்லை கம்பல்சரிலாம் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஒன் பொறுத்த வரைக்கும் சிபிகே எக்ஸாம் ஓகேங்களா, அதில் 2 hours ஓகே, 100 marks இருக்கும். நீங்கள் அதில் வந்து மினிமம் பாஸ் மார்க் வந்து 50 mark, 100க்கு நீங்கள் 50 எடுத்தால் போதும் ஓகேங்களா. யாருக்கு சிடபிள்யூஎஸ் அண்ட் ரிசோர்ஸ் 40 எடுத்தால் போதும், யாருக்கு எஸ்சி கேண்டிடேட்ஸ் ஓகேவா. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க ஓகேங்களா. 50% கொஸ்டின் அது சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 50% கொஸ்டின் வந்து கண்டிப்பாக உங்களோட எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கும். அதாவது நீ 10th முடிச்சிருப்பீங்களே, 10th 12th அந்த லெவலில் இருக்கும். மித்த 50 questions வந்து 50% வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட், நாலேஜ் அண்ட் இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸ்டேஜ் டூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் ஓகேங்களா. பார்த்து நம்ம ஃபயர்மேனுக்கு இங்கே நீ வரும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக ரன்னிங், ரோப் கிளைம்பிங், அந்த ஜஸ்ட் வெயிட் அப்படிங்கிற தவிர்த்து கண்டிப்பாக ரன்னிங் உண்டு, ஃபுல் கிளைம்பிங் உண்டு, 60 meter ரன்னிங், ஃபுல் லேடர் கிளைம்பிங் உண்டு ஓகேங்களா. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஏரியாகும் நம்ம ஃபயர் சம்மந்தமான ஒர்க் ஓகேங்களா. இதான் ஹைட் எல்லாம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ இது ஹைட் உங்களுக்கு வேணாம்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அதாவது உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாருங்கள், எவ்வளோ மார்க் அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஏன்னா நமக்கு வந்து அது மட்டும் தான் தேவை, அது மட்டும் ஏன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, நீங்கள் அது கண்டிப்பாக அப்ளை பண்ணுவீங்க. அதில் வந்து லைசன்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும், நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க என்னென்னு லைசன்ஸ் ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 1000 rupees, யாருக்கு யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் ஓகேங்களா. ஆனால் எஸ்சி எஸ்டி உமன் எக்ஸர்விஸ்மென்ஸ் டிசபிள் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் எக்ஸம்டட் ஓகேங்களா, ஃபீஸ் கிடையாது. அது தவிர நீங்கள் இந்த இவங்களுக்கெல்லாம் எக்ஸம்டட் சொன்னோம்ல அவங்க வந்து 90 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னா ₹9 only ஃபார் கோவிட் நைன்டீன்கான ஒரு அந்த ஹைஜீன் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் கண்டி. ஸோ 90 rupees மட்டும் கட்டுங்க நீங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓப்பனிங் டேட் சொல்லிட்டேன், 1/9 லாஸ்ட் டேட் 30/9/2022. ஸோ இதையும் சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் எல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் இமேஜ் எப்படி உங்கள் ஃபோட்டோகிராஃபர் இமேஜ் எவ்வளோ கேபிக்கில் இருக்கணும், 100 kp சிக்னேச்சர் இமேஜ், 100 kp சர்டிஃபிகேட், நீங்கள் மெட்ரிகுலர் சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுக்கோங்க ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சொல்லிட்டேன். ஜெனரல் இன்சூரன்ஸ் சொல்லியாச்சு, இவங்க ஹால் டிக்கெட்லேயே இருக்கும், பிரச்சனை இல்லை இது உங்களுக்கு ஓகேலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் வந்தால் கூட சொல்கிறேன் இருந்துச்சுன்னா. ஹவு டு அப்ளை அந்த வெப்சைட் போய்ட்டு பண்ணுங்கள், நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் 30 அப்படிங்கிற வெப்சைட் ஓகேலா. நான் வந்தால் சொல்கிறேன், வந்த மாதிரி தெரியல எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஓகேங்களா. ஓகே சென்டர் ஃபார் சென்டர் சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட, சென்னை, கொச்சி, பெங்களூர், ஹைதராபாத், விஜயவாடா ஓகேங்களா. சென்னை இருக்கிறது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ஓகே. ஆக்ஷன் அகேன்ஸ்ட் மிஸ்கண்டக்ட் ஏர்மின் கார்டு உங்களை இமெயில் ஐடி வரும் கண்டிப்பாக, நீங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே. டிஸ்க்ளைமர் முடிஞ்சு போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் முடிஞ்சு. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் போயிட்டு கெரியர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் போய் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ எல்லாம் சொல்லிட்டேன். கடைசியாக என்னோடய டெலிகிராம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ் அதில் ஆன்சருக்கு ரிசல்ட் அட்மிட் கார்டு போடுவேன், நீங்கள் அதை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.